இந்த உசிறு 6 மணி வரையிலும் தாங்காது. சொல்ல வேண்டியவங்களுக்கெல்லாம் சொல்லி அனுப்பிச்சிடுங்க. எந்த நாயிடா எனக்கு தந்தி கொடுத்தவன்? ஒரு தந்தியா கொடுத்துருக்கீங்க, ஊரே சேர்ந்து தந்தி கொடுத்துருக்கீங்க. அப்ப மேல பாசம் இல்லாதவன், பணமே அனுப்ப மாட்டேங்கிறான்னு நான் துபாயில வேலை செய்யற கம்பெனிக்கு எவன்டா தந்தி கொடுத்தவன்? என்ன இது கடைசியாசியா உங்ககிட்ட ஏதோ சொல்றதுக்காக உயிரை கையில பிடிச்சிட்டு இருக்காரு? அவன் கையில பிடிக்கிட்டு இல்லன்னா பையில பிடிக்கிட்டு அப்பேங்கிற முறையில இவன் எனக்காக என்ன செஞ்சான்? எலிமெண்ட் ஸ்கூல்ல என்ன சேர்த்து விட்டானா இல்ல டான் பாஸ்கோவில படிக்க வச்சானா? என்ன செஞ்சாவ? என்னப்பா இது, சொத்து சொத்து நம்ம சொல்லிட்டு இருக்காரு, நீ என்னமோ பித்து பிடிச்ச மாதிரி கத்திட்டு இருக்க. சொத்தா? இவங்கிட்ட ஏதா சொத்து? இவன் கட்டி இருக்கிற கோமணமே 10 ஒட்டு போட்டு தச்சது, எனக்கு தெரியாம இவங்க ஏதா சொத்து? உங்க அப்பாவோட கடைசி ஆசை என்னன்னு தான் கணப்பா? இவன் இருக்கிறதே வேஸ்ட், இவனுக்கு கடைசி ஆசை வேறையா? என்னன்னு சொல்றா மகனே, இவ்வளவு நாளா என் மனசுல புதைச்சு வச்சிருந்த ரகசியத்தை உங்ககிட்ட சொல்ல போறேன். ஆமா, இவர் மனசு பெரிய புதவுளி, புதைச்சு வச்சிருக்காரு, தோண்டி எடுத்து சொல்றா. ஊட்டியில 4 பங்களா. என்னது, ஊட்டியில 4 பங்களாவா? மெட்ராஸ்ல 4 பில்டிங். என்னது, மெட்ராஸ்ல 4 பில்டிங்கா? பேங்க் ஆஃப் கரோடாவில 50 லட்சம். பேங்க் ஆஃப் கரோடாவில 50 லட்சமா? ஓ டாடி, ஒரே நாள்ல என்ன டாடா பிர்லா ரேஞ்சுக்கு உயர்த்திட்டியே. ஓ டாடி, உன்னை சாக விட மாட்டேன், நீ சாக கூடாது. டியர் இந்தியன் பீப்புள், என் டாடியின் தலையை காக்கறதுக்காக நான் தர்மம் பண்ண போறேன். சம்பாதிச்சீங்களோ உங்க கையாலேயே ஊத்துங்க. அதெல்லாம் வெளியே சொல்ல முடியாதுரா, என் டாடிக்கு இந்த தங்க தண்ணி ஊத்துறேன். குச்சுக்கினா குச்சுக்கு ராஜா, குச்சுக்காமா குச்சுக்கா. டாடி இப்ப சொல்லு டாடி, இன்னும் எங்கெங்கெல்லாம் ப்ராப்பர்ட்டி வச்சிருக்க? பஞ்சாப், ஹரியானா, ஒரிசா, இந்த அட்ரஸ் எல்லாம் கரெக்டா சொல்லிடு. அப்புறம் டாடி, இந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பர் நீ சொல்லவே இல்ல டாடி. கொஞ்சம் இருப்பா, என்னாலதான் வாங்க முடியல, ஓன் தலைமுறையில யாவது. ஏய் என்னடா சொல்ற, ஏய் பைசா இல்லடா இப்ப என்கிட்ட. இல்ல 4 பங்களாவும் மெட்ராஸ்ல 4 பில்டிங்கும் பேங்க் ஆஃப் கரோடாவில 50 லட்சமும் போடணும், இதுதான் என் கடைசி ஆசை. அப்ப ஊட்டியில 4 பங்களா உனக்கு தெரியாமலா? மெட்ராஸ்ல 4 பில்டிங் ஒன்னு அறியாமலா? கரோடா பேங்க்ல 50 லட்சம்? அப்படி ஒரு பேங்க் இருக்கிறதே 2 நாளைக்கு முன்னாலதாப்பா எனக்கு தெரியும். என்னது, 2 நாளைக்கு முன்னாடி தான் தெரியுமா? ஏண்டா ஒண்ணுமே இல்லாத அனாதன் துபாயில இருந்து என்ன தந்தி கொடுத்து வர வச்சு, கொண்டு வந்த பணத்தை எல்லாரும் குடுத்துட்டு, இருந்த தங்கத்தையும் அம்மியில வச்சு அரைச்சு, நாய் கஞ்சி குடிச்ச மாதிரி சப்பு சப்புன்னு குடிச்சிட்டு என் தங்கத்தை புட்டுக்கிட்டான்டா. உன்னை அடக்கம் பண்றது கூட ஆள் இல்லடா, உன்னை காலை புடிச்சு சுடுகாடு வரைக்கும் நானே தரத்தரன்னு எடுத்துட்டு போறேன்டா. எவனுக்கோ வெட்டி வச்ச குழி எங்க அப்பனுக்கு யூஸ் ஆகுது, இனிமே சொத்து சேர்த்து வைக்காத அப்பனுக்கு எல்லாம் இதாண்டா கேது. போடா, நீ செஞ்சது நியாயமா? எது, வெட்டியானுக்கு காசும் தராம நீயே குழி வெட்டி உங்க அப்பனை சுடுகாட்டுல புதைச்சிய? அது வேணும்னா சொல்லுங்க, அந்த நாயை குழிக்கல இருந்து இப்பவே வெளியெடுத்து போடுறேன். பின்ன துபாயில இருந்து கொண்டு வந்த 2 லட்சத்தை ஊர் ஜனங்க ஒப்பாரி வச்சு புடுங்கிட்டாங்க, கையில கால போட்டிருந்த தங்கத்தை அம்மியில வச்சு அரைச்சு அந்த நாய்க்கு கொடுத்தாங்க, அத அந்த நாய் கடகடன்னு குடிச்சு செத்து போயிட்டான். இந்த நிலைமையில என்னையும் அந்த பணத்தை ஊர் ஜனங்க விட்டுட்டு ஓடி போயிட்டானுங்க. அந்த பணத்தை அங்கேயே விட்டுருந்தா ஊரே நாரி பிளேக் நோய் வந்திருக்கு. அதனால எங்க அப்பன் பணத்தை தரதரான்னு சுடுகாடு வரைக்கும் எடுத்துட்டு போய் நானே குழி வெட்டி புதைச்சேன், அதுல என்ன தப்பு? அதுதான் தப்பு, உன்னால வெட்டி அங்க கோச்சிட்டு போயிட்டான், 1100 ரூபா அபராதம் கட்டு. இல்ல நீயே வெட்டியா வேலையை பாரு. நோ, நான் துபாயில வேலை பார்த்துவேன், வெட்டியா வேலையெல்லாம் பார்க்க மாட்டேன். அப்ப 1100 ரூபாய் கட்டு, தொகை ஜாஸ்தியா இருக்கு, கொஞ்சம் குறைச்சுக்குங்க. எவ்வளவு குறைச்சிக்கிறது? 1100 குறைச்சுங்க. நீ சரிபட்டு வரமாட்ட, இனிமே நம்ம ஊருக்கு நீ தான் வெட்டியா? இந்த அப்படி சரி கொண்டா, ஃபர்ஸ்ட் பாடியா உன்னதான் நான் எதிர்பார்க்கிறேன்.
இதுதான் நம்ம வீடு. பாத்தியாரையா, என்ன தெரியுதா? யாரு? நல்லா பாருங்க, நான் தான் தினாரு, உங்ககிட்ட படிச்சுன. அடேடே, அஞ்சாம் கிளாஸ்ல அஞ்சு வருஷம் ஃபெயில் ஆகி ஃபெயில் ஆகி படிச்ச அந்த பையனா நீ? ஓ, பின்ன உங்ககிட்ட படிச்சா நான் என்ன பாஸ் ஆக முடியும்? அப்ப பையன் இப்ப மேன். அது யாரு, டீச்சரா? இல்ல, டாக்டர். ஹலோ, நமக்கு போட்டியாவா? நீங்களும் டாக்டரா? இந்த நக்கல் தானே வேண்டாங்கிறது. எந்த டாக்டர் கையில கம்பு தோல்ல கம்பளியோட சுத்துறா? ஆயம் வெட்டியான். பாத்தியாரையா, கெட்டும் பட்டணம் போனு எங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு பட்டணத்திலிருந்து நீங்களே திரும்பி வந்துட்டீங்களே, பட்டணம் கெட்டு போச்சா இல்ல நீங்க கெட்டு போயிட்டீங்களா? அதுக்கு இல்லப்பா, இந்த அமைதியான கிராமத்துல ஓ என் கடைசி காலத்தை நிம்மதியா கழிக்கணும். ஓ ஓ, அது மட்டும் இல்ல, இந்த ஊர்லயே என் பொண்ணுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும். ஓ ஓ, இந்த ஊர்ல உங்க பொண்ணு கல்யாணமா? ஏன்பா, ஊர்ல ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனையே இல்லாத ஊரு இந்தியாவிலேயே இந்த ஒண்ணுதான். உன் பொண்ணுக்கு கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணு, பத்திரிக்கை அடிச்சு பாரு. ஓஹோ, என்ன பணம் தானா நடந்து வருது? என்ன பத்த அம்மா போயிட்டியே, என்ன பத்த அப்பா போயிட்டியே? அடடா, அப்பா அம்மா ரெண்டு பேரும் போயிட்டாங்களா? பாவம், அனாத போல் இருக்கே. என்ன பத்த அம்மா போயிட்டியே, என்ன பத்த அப்பா போயிட்டியே? உனக்கு எத்தனை அப்பா எத்தனை அம்மான்னு சொல்லிட்டாள்ரா? நாலு அம்மாங்க, நாலு அப்பாங்க. ஆடா, போர் ஃபாதர் போர் மதருக்கு பிறந்த போர் ஜெரி நாயே, உன் கதையை முழுசா சொல்றான். என் கதை இதுவரைக்கும் யாரும் கேட்டதில்ல, நீங்களாவது கேளுங்க. வாங்க, சென்டிமெண்டா என் வாழ்க்கை வரலாறு சொல்றேன். இந்த அப்பனுக்கு இந்த அம்மாவுக்கு நான் பிறந்தனா, இந்த அம்மா செத்து போயிட்டாங்க. இந்த அப்பன் லேசுப்பட்டவனா, இந்த அம்மாவை கட்டிக்கிட்டாங்க. இந்த அம்மாவை கட்டினது இந்த அப்பன் செத்து போயிட்டான். இந்த அம்மா லேஸ் பட்டவளா, இந்த அப்பட கட்டிக்கிட்டாங்க. இந்த பெண் லேஸ் பட்டவனா? இந்த ஸ்டாப், அப்பா அம்மா கதைய இன்டர்நேஷனல் ரேஞ்சுக்கு சொன்னவன் நீ ஒருத்தன் தான். இதுக்கு மேல உன் கதையை சொல்ல வேண்டாம். நீ எப்படி பிறந்தவன நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆமா, என்ன பத்தி கேக்குறீங்களே? நீங்க யாரு? நான் தான் இந்த ஊருக்கு புதுசா வந்த வெட்டியா. அப்ப பழைய வெட்டியான டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்களா? ஆமா, அது பெரிய சென்ட்ரல் கவர்மெண்ட் உத்தியோகம், ஊர் ஊருக்கு டிரான்ஸ்பர் பண்றாங்க. டேய், அதுக்கு முதலீடு ஒரு மம்பட்டி, ஒரு கடப்பாற, ஒரு தீப்பெட்டி இருந்தா போதும், எவன் வேணாலும் வெட்டியானாகலாம். சரி சரி, கமிஷன் கொடுங்க. எதுக்கு கமிஷன்? உன புரோக்கராச்சே. என்னது புணத்துக்கு புரோக்கர்? டேய், வீடு புரோக்கர் கேள்விப்பட்டிருக்கேன், கல்யாண புரோக்கர் கேள்விப்பட்டிருக்கேன், கார் புரோக்கர் கேள்விப்பட்டிருக்கேன், சோன்சோ புரோக்கர் கேள்விப்பட்டிருக்கேன். இது என்ன புணத்துக்கு புரோக்கர்? நாங்க இப்ப புதுசா வச்சுக்கிட்டோம். இங்க பாருங்க, மரியாதையை கமிஷன் கொடுங்க, இல்லனா உங்க அப்பா நீங்க நெஞ்சில வச்சு கொண்டதாக ஊருக்குள்ள ரூமர். ஸ்டாப், ஐ அம் ஜென்டில்மேன். இன்னில இருந்து நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, உனக்கு நான் கமிஷன் கொடுக்கறேன். ஆனா ஒம்மூலமா எனக்கு இந்த சுடுகாட்டுக்கு தினம் ரெண்டு பணம் வரணும். ஐயா, இது கேரண்டி சொல்ல முடியாத. இல்லம்மா, நான் துபாய்க்கு போயாங்கன்னு டிக்கெட் காசு இல்லாம தவிக்கிறேன். என் நிலமும் உனக்கு புரியல. எப்படியாவது கழுத்து நெரிச்சாவது கொன்னு அனுப்பு, உனக்கு உண்டான கமிஷனை கொடுக்கறேன். ஓகே, ஜென்டில்மேன் ஒப்பந்தம் டன்.